Hi friends, welcome to my channel Today Jet. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தலை முடியெல்லாம் ரொம்ப கொட்டுது இல்லையா, ஹீட் அதிகமாகி கொட்டுது இல்லையா, அது கொட்டுற முடிய திரும்ப எப்படி வளர வைக்கலான்னு பார்க்கலாம். முடி நம்ம இந்த எண்ணெயை காய்ச்சி தேய்ச்சோம்னா கொட்டின முடியெல்லாம் திரும்ப வளரும், முடி கரு கருன்னு வளரும், நல்லா லாங்காக வளரும், வெள்ளை முடி கூட கருப்பாயிடும். அந்த மாதிரி ஒரு எண்ணெயை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து நான் சொல்கிறேன். இப்போது 3/4 லிட்டர் எண்ணெய் எடுத்துருக்குறேன். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வாங்கியிருக்கேன் 3/4 லிட்டரு. அதுக்கப்புறம் செம்பருத்தி இலை, செம்பருத்தி இலை ஒரு பொடி எடுத்திருக்கேன். அடுத்து கருவேப்பிலை எடுத்திருக்கிறேன். பூச்சிலாம் எதுவும் இல்லாமல் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்து வெள்ளை கரிசலாங்கண்ணி எடுத்திருக்கேன். பிரிங்கராஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இது, வெள்ளை கரிசலாங்கண்ணி. இதில் வந்து வெள்ளை கலரில் பூ பூக்கும். இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இதை எடுத்து இப்படி லைட்டாக கையில் வச்சு கசக்குனிங்கன்னா அந்த தண்ணி வரும். ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அது கருப்பாக மாறும். இதுதான் ஒரிஜினல் வெள்ளை கரிசலாங்கண்ணி, பிரிங்கராஜ் அப்படின்னு சொல்கிறது. இதுதான் நம்ம முடியை நல்லா கருகருன்னு வளர வைக்கும், முடி நல்லா கருப்பாக இருக்கும். முடி கொட்டின இடத்துல நல்லா அழுத்தி தேய்ச்சிங்கன்னா நல்லா முடி வளரும். அடுத்து நெல்லிக்காய் எடுத்திருக்கேன், ஒரு 3 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். செம்பருத்தி பூ கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஒத்த செம்பருத்தி, நாட்டு செம்பருத்தி இருந்தால் நல்லது. ஹைப்ரிட் செம்பருத்தி இல்லாமல் நாட்டு செம்பருத்தி கடைசி எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு மருதாணி எடுத்துக்கோங்க, போதும். எல்லாத்தையும் போட்டு அரைக்கலாம். இப்போ நம்ம இதெல்லாம் எல்லாத்தையும் அரைச்சி இதிலிருந்து நம்ம சாறு எடுத்துக்கணும். எல்லாத்தையும் போட்டு அரைச்சிடணும். ஒன்று ஒன்றா போட்டு கூட அரைச்சிக்கலாம். செம்பருத்தி இலை, கரிசலாங்கண்ணி, கருவேப்பிலை, செம்பருத்தி பூ, மருதாணி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கூட அரைச்சிக்கலாம். இல்லை தனித்தனியாக ஜாரு சின்னதாக இருந்தால் சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்து அதிலிருந்து சாறு எடுத்துடுவோம். நான் சொன்ன ஐட்டத்தை ஒன்று ஒன்றா போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்கிறது வந்து அரைக்கலாம். பெரிய ஜாராக இருந்ததுன்னா, சின்ன ஜாராக இருந்தால் தனித்தனியாக போட்டு அரைச்சிக்கோங்க. எங்கிட்ட இப்போ பெரிய ஜாராக இருக்கிறதுனால நான் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்க போகிறேன். நெல்லிக்காய், கருவேப்பிலை ஒரு 1.5 பொடி இருந்தால் போதும். செம்பருத்தி 1 பொடி, அவ்வளோதான் அரைக்க முடியும்னு நினைக்கிறேன். அடுத்த ட்ரிப்பு தான் செம்பருத்தி பூ, கரிசலாங்கண்ணி, மருதாணி இதெல்லாம் அரைக்கணும். முதல்ல இதை அரைச்சிக்கலாம். எல்லா மூலிகையும் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்ததை வடிகட்டணும். தண்ணி ஒரு அளவுக்கு ஊற்றணும். ஒரு கிளாஸ்லேருந்து 1.5 கிளாஸ் 2 கிளாஸ் தண்ணி வரைக்கும் நீங்கள் ஊற்றி இதை அரைக்கணும். அரைச்சி வடிகட்டி எடுக்கணும். தண்ணி அதிகம் சேர்க்க வேண்டாம், சாறு அதிகமாகிடும். சாறு அதிகமானால் ரொம்ப நேரம் ஆகும், அந்த பச்சை போகிற வரைக்கும் என்ன கொதிக்க வேண்டியது இருக்கும். அதனால் தண்ணி கம்மியாகவே ஊற்றி திக்காகவே சாறு எடுங்க. ஜூஸ் எடுத்தாச்சு, பாதி எடுத்தாச்சு. இப்போ வெள்ளை கரிசலாங்கண்ணி மட்டும் தனியாக அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி மட்டும் எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள். கருகருன்னு இருக்குது. இதை நம்ம முடியில் தேய்ச்சிட்டு வந்தோம்னா நல்ல முடி கருகருன்னு இருக்கும், நல்ல அடர்த்தியாக வளரும். ஃபுல்லாக ஜூஸ் எடுத்தாச்சு, எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள்.
மைய புளிஞ்சு எடுத்த மாதிரி கருப்பாக இருக்குது. இது அந்த செக்கை, இது வெறும் வெள்ளக்கரசலாங்கண்ணி செக்கை. இதை நம்ம தூரப்பட வேண்டாம், காய வச்சு பொடி பண்ணி வச்சுட்டு தலைக்கு தேய்ச்சி குளித்தா கூட முடிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும். நம்ம இப்போ எண்ணெய் காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். என்கிட்ட வந்து இண்டாலியன் கடாய் தான் இருக்குது, இரும்பு கடாய் இருந்தால் இன்னும் நல்லது. ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வைக்கணும், கொதிக்க விடக்கூடாது. இந்த தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் வரும், வந்தோடனையும் நம்ம அதை அடுப்பில் இருந்து இறக்கி அப்புறம் அந்த சாறை ஊற்றணும். முக்கால் லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போது. ரொம்ப ஹையில் வைக்காமல் மீடியம் சிம்மில் வச்சு எண்ணெய் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். எண்ணெய் ஓரளவுக்கு காஞ்சிருச்சு, இந்த அளவுக்கு காஞ்சால் போதும், உள்ளே இருந்து பபுள்ஸ் ஆகிறது அந்த அளவுக்கு காஞ்சால் போதும். அதோட அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த கடாயை கீழே இறக்கி வச்சு அந்த இலையோட சாரை இதில் ஊற்றணும். ஏன்னா நம்ம டைரெக்டாக அடுப்பில் வச்சு நீங்கள் ஊற்றுனீங்கன்னா டக்குன்னு பொங்கிடும், அதனால் ஊற்றக்கூடாது. இப்படி பொங்குது பாருங்கள். இதே அடுப்பில் இருந்ததுன்னா அந்த ஹீட்டுக்கு டக்குன்னு அவ்வளோ பொங்கி வழிஞ்சிடும். இப்போ இதை அடுப்பில் தூக்கி வச்சிடலாம். அடுப்பில் வச்சு கூட கூட்டி வைக்கக்கூடாது, சிம்மில் தான் வைக்கணும். சிம்மிலேயே வைக்கணும், கூட்டி வச்சிங்கன்னா டக்குன்னு பொங்கிடும், கூட்டி வைக்கக்கூடாது. சிம்மில் தான் வச்சு ஒரு மணி நேரம் ஆனாலும் பொறுமையாக காய்ச்சணும். இதை பொடுது இலையில் கிடச்சா கூட நீங்கள் வாங்கி அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம், பொடுகுலாம் சுத்தமாக வராமல் இருக்கும். இப்போ ஒரு 15 நிமிஷமாக அப்படி கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த கொதிப்பெல்லாம் அடங்கணும், அடங்கிட்டால் நம்மளுக்கு தேங்காய் எண்ணெய் ரெடி ஆகிடும். தேங்காய் எண்ணெய் அப்பப்போ அதை கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். எயிட்டி பர்சன்டேஜ் முடிஞ்சிருச்சு. இன்னும் முடியல, இன்னும் ஒரு 20 நிமிஷம் அதை கண்டிப்பாக கொதிக்கணும். இது முடிஞ்சிருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா எடுத்து பாருங்கள், உள்ளே வந்து க்ரீன் கலரில் தெரியும். இப்படி நம்ம கரண்டியில் எடுத்துட்டு மெல்ல ஊற்றணும், ஊற்றினோம்னா லாஸ்ட்டில் அந்த க்ரீன் கலர் தெரியும். அப்போ இன்னும் எண்ணெய் ரெடி ஆகலைன்னு அர்த்தம். எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட் டைம் நல்லா கொதிக்கும், இந்த க்ரீன் எல்லாம் இல்லை பாருங்கள், சைடெல்லாம் கலர் மாறிடுச்சு. எண்ணெயை பாருங்கள், க்ரீன் கலரில் இருக்கணும், கருப்பை மாறிடக்கூடாது. கருப்பை மாறிடுச்சுன்னா அந்த எண்ணெய் வேஸ்ட்டு,
அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. என்ன 100% ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். திருப்பியெல்லாம் கலர் மாறுது. இந்த மாதிரி மாறுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் முன்னாடியே ஆஃப் பண்ணிடணும். ஆல்ரெடி அந்த அடுப்பில் உள்ள ஹீட்டுக்கே வந்து அது கரெக்டாக வந்துடும். கலர் மாறுது பாருங்கள், க்ரீன் கலரில் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு க்ரீனாக இருந்தது, அப்புறம் கருப்பாக மாறிச்சு, இப்போ லைட்டாக க்ரீனாக மாறுது. இதுக்கு மேலே நம்ம அடுப்பில் விட்டோம்னா எண்ணெய் கருப்பாகிடும், அந்த எண்ணெய் வந்து தேய்க்கிறதுக்கு யூஸ் ஆகாது. க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள், ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. அதே ஹீட்லேயே அது வந்து மீதி இருக்கிற அந்த திப்பிலாம் வந்து நல்லா இதாகிடும், பச்சை போயிடும், பச்சைத்தன்மை போயிடும், கரெக்டாக வந்துடும். நம்ம இதை அப்படியே மூடி வச்சிடணும். ஒரு 12 மணி நேரமாவது மூடி வச்சிங்கன்னா தான் அந்த இது எண்ணெயில் நல்லா வந்து மிக்ஸ் ஆகும். அப்படியே மூடி வச்சிடலாம். கரெக்டாக 1.5 மணி நேரம் ஆயிருக்கு எனக்கு காய்ச்சிடுறதுக்கு. பாருங்கள் இந்த எண்ணெய் வந்து எந்த கலரில் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுதா? இந்த கலர் தான் இருக்கணும். கொஞ்சம் அதிகமாக நீங்கள் அடுப்பில் விட்டாலும் அந்த எண்ணெயோட கலர் வந்து கருப்பாக மாறிடும். இந்த க்ரீனில் இருந்தால் மட்டும்தான் அந்த எண்ணெய் கரெக்டான பக்குவத்தில் இருக்குன்னு அர்த்தம். எண்ணெய் காய்ச்சி ரெடி ஆகிடுச்சு, வந்துருச்சு. எவ்வளோ எண்ணெய் இருந்துச்சு பாருங்கள், இவ்வளோ இருந்தது. எண்ணெயும் அந்த சாரம் கலந்து வச்சது இந்த அளவுக்கு நான் காய்ச்சிருக்கேன். 3/4 லிட்டர் எண்ணெய். இந்த எண்ணெய் நம்ம கொஞ்சமாக வடிகட்டி எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க, நீங்கள் வேணால் கிண்ணத்தில் கூட இது பண்ணிக்கோங்க, வடிகட்டிக்கோங்க. இப்போ நான் வீடியோக்காக சின்ன பவுலில் வடிகட்ட போகிறேன். அதில் டைரெக்டாக நம்ம வடிகட்டினா திப்பி வந்துடும், அப்படியே இருக்கும் எண்ணெயோட. இது மாதிரி ஒரு துணியில் வடிகட்டினீங்கன்னா மல்லு துணியில் கொஞ்சம் நல்ல கிளியராக இதாகும். உங்களுக்கு இப்போ காமிக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக வடிகட்டுறேன். இதில் ரொம்ப பெருசாக கண் இருக்கிறதுனால திப்பிலாம் வந்துடும். அதனால் ஒரு அது மேலே ஒரு கண்டிப்பாக ஒரு மல்லு துணி வச்சு நீங்கள் வடிகட்டணும். இப்போ கொஞ்சம் வடிகட்டிருக்கேன் பாருங்கள், கலரை பாருங்கள். க்ரீன் கலரில் இருக்கணும், க்ரீனும் பிளாக்கும் கலந்த மாதிரி இருக்கும் கலரு. இதில் 1 பங்குக்கு 5 பங்கு தேங்காய் எண்ணெயில் கலந்து தான் நம்ம தேய்க்கணும், டைரெக்டாக தேய்க்கக்கூடாது. இதே இந்த முடி கொட்டின இடத்துலலாம் லைட்டாக தொட்டு கூட நீங்கள் நல்லா அழுத்தி டைட்டாக தேய்ச்சிங்கன்னா நல்லா அந்த முடி கொட்டின இடத்துலேருந்து நல்லா முடி வளரும். இப்போ நம்ம 3/4 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கோம், எவ்வளோ எண்ணெய் வந்திருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ஊற்றின 3/4 லிட்டர் எண்ணெய் நம்மளுக்கு அடைச்சிருச்சு. அப்படியே இந்த கலர் உங்களுக்கு தெரியுதா? கருப்பும் பச்சையும் சேர்ந்த கலரு. இதில் வந்து 1 பங்குக்கு 4 பங்கு இல்லை 5 பங்கு தேங்காய் எண்ணெய் கலந்து நீங்கள் தலையில் தேய்ச்சிக்கிட்டே வாங்க. கொட்டின முடியெல்லாம் நல்லா வளர்ந்துடும், முடி கருப்பாக கருகருன்னு நீளமாக வளரும், நல்லா வாசனையாக இருக்கும் எண்ணெய். நல்லா அழுத்தி தலையில் தேய்ச்சிங்கன்னா நல்லா முடி வளரும். கொட்டின இடத்துல நல்லா அழுத்தி விரலை வச்சு நல்லா அழுத்தி மசாஜ் பண்ணுங்கள், நல்லா முடி வளரும். இது வந்து கோல்டு ஆகாது, அதனால் தைரியமாக தேய்க்கலாம் யாருனாலும். நம்ம வந்து கோல்டு இருக்கிறவங்க கொஞ்சம் செம்பருத்தலையை மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.